வணக்கம் மீன் பிடிப்போம் நண்பர்களே. முதல் பாகத்தை பார்த்துட்டு வந்த நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் வெறித்தனமாக இருக்க போகுது நண்பர்களே. எல்லாமே பெரிய பெரிய மீனுங்க தான், சும்மா அடித்து ஸ்டிக்கெல்லாம் பறக்க விட போகுது பாருங்க. ஒரு ஸ்டேஜில் மொத்த துண்டிலுமே வெளியில் தாங்க கிடக்கும், ஏன்னா எல்லாத்துலேயுமே மாறி மாறி மீன் மாட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷிங் ராட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம சுதா ப்ரோக்கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க நண்பர்களே. தூண்டில் இழுத்ததை வச்சே ஓரளவுக்கு எல்லா நண்பர்களுக்கும் புரிஞ்சிருக்கோங்க மீனோட சைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. இந்த சைஸ் மீனுங்கெல்லாம் தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வரதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நண்பர்களே. எப்படா மீன் கரைக்கு வரப்போகுது, அதை பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் தாங்க இந்த தூண்டில் இழுத்துட்டு இருந்தோம் இப்போ நாங்கள். ஆனால் இந்த சைஸ் மீன்லாம் கரைக்கிட்டு வரும்போது தூண்டில் போட்டவங்களுக்கு பயங்கர டென்ஷனாகவும் இருக்கும் நண்பர்களே. ஏன்னா அந்த மீன் கலட்டிக்காமல் எப்படியாவது சேஃபாக கரை ஏற்றிடணும் அப்படின்றதுனால தான் ஏகப்பட்ட மீன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரைக்கிட்ட வந்தே கலட்டிட்டு போயிடுவோங்க. இந்த மீனை பார்த்தீங்க அப்படின்னா கூட ஹூக்கு லைட்டாக தான் மாட்டிட்டு வந்துச்சு, அதுவும் கிட்ட வந்து கலட்டிடுச்சு டக்குன்னு. வெற்றிகரமாக நம்மளோட ரெண்டாவது மெகா சைஸ் ரோகு மீனை கரை ஏற்றியாச்சு நண்பர்களே. கரைக்கு இழுக்கும் போதே மீன் வாயிலிருந்து முள் தானாகவே கழட்டிக்கிச்சுங்க. ஆனால் நம்மளோட நண்பர் கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்த மீனை எப்படியோ சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பிடிச்ச ரோகு மீனும் கிட்டத்தட்ட இதே சைஸ் தாங்க இருந்துச்சு. ஆனால் அது எத்தனை கிலோ இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடை போட்டு பார்க்கலங்க. ஆனால் இந்த மீன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு இந்த மீன் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சா கூட வெயிட்டுன்னு போட்டு பார்க்கும்போது வெறும் 6.5 கிலோ தான் நண்பர்களே இருந்துச்சு. நான் எப்படியும் ஒரு 7 கிலோவை தாண்டோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். மீனை பிடிச்சி சிக்கன் பையில் போடுற ஆர்வத்தில் வேற நம்ம நண்பர் வேற ஒரு சம்பவத்தை தரமாக பண்ணி விட்டாப்புல. இப்போ நம்மளுக்கு சிக்கன் பையை தண்ணிக்குள்ளே போடும்போது பக்கத்தில் இருந்த ஸ்டிக்கில் மாட்டி அதோட கீர் தாங்க உடஞ்சி தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம சுதா ப்ரோவோட ஃபேவரட் கீர் வேற நண்பர்களே இது, அவர் பார்த்தா என்ன ஆக போகுதுன்னு வேற தெரியல. கியர் உடஞ்சிருச்சு அப்படின்ற சோகத்தில் உட்காந்துருக்கும் போது அதுக்கு பக்கத்தில் உள்ள தூண்டில் லைட்டாக ஒரு அமுக்கு அமைக்க விட்டுச்சு நண்பர்களே. என்னடா இது பெருசாக இழுக்காமல் லைட்டாக மட்டும் இழுத்து விட்டுருச்சே அப்படின்ற சந்தேகத்தில் தூண்டில் எடுத்தால் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரைட் ஹேண்ட் சைடில் இழுத்துட்டு போயிருந்துச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ரோகு மீன் இதே மாதிரி தான் நண்பர்களே, ஃபுல்லாக ரைட் சைடில் இழுத்துட்டு போயிருந்துச்சு. ஆனால் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிலோ உள்ள மீன் தாங்க அது. ஏற்கனவே நம்ம பிடிச்ச மீன் எல்லாம் 6.5 கிலோ 7 கிலோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நண்பர்களே. ஆனால் இப்போ மாட்டிருக்க மீனை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க, பயங்கரமாக டஃப் கொடுத்துச்சு எங்களுக்கு. எப்படியும் ஒரு 10 கிலோவாவது இருக்கக்கூடிய ரோகு மீன் தான் லாக்காக இருக்குது அப்படின்ற சந்தோஷத்தில் தாங்க இழுத்துட்ருக்குறோம் நாங்கள். இப்போ தண்ணிக்கு மேலே வந்து மீன் கலக்கணுன்னுமே செம்ம குஷி ஆயிடுச்சிங்க எங்களாருக்குமே. நம்ம சேனலில் பெருசாக ஒரு மீனை பிடிச்சி பயங்கரமாக ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் தாங்க இருந்துகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. மீன் கரைக்கு வர வரைக்கும் ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் எல்லாரும் அமைதியாக அந்த மீனையே தான் அங்கே பார்த்துட்டு இருந்தோம், எப்படியாவது சேஃபாக லேண்ட் பண்ணி ஆயிடணுமே அப்படின்றதுக்காக. மீன் கிட்ட வர வர ரொம்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சுங்க எங்கள் எல்லாருக்குமே. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நண்பர்களே, மீன் வெளியில் வந்தோடனையும் எங்களுக்குமே இப்படி தான் இருந்துச்சு, செம்மையாக பல்ப் வாங்கிட்டோம். இந்த இடத்துலலாம் இந்த மீன் மாட்டோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க நாங்கள். மீன் வெளியேறதுக்கு முன்னாடியே எங்கள் டீமில் இங்கே பல டிஸ்கஷன் போயிருந்துச்சுங்க பக்கத்துலேயே. அந்த மீன் கொடுத்த ஃபைட்டுக்கு அதுக்கும் எங்கள் ஆளுங்க எல்லாருமே கரையிலிருந்து இந்த மாதிரி தான் நண்பர்களே பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரோ வாட்டர் கேன் சுற்றுது. இந்த கேட்ஃபிஷை நம்ம கலட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டு வச்சிருந்த வாட்டர் கேன் துண்டிலையும் ஒரு மீன் மாட்டிருச்சு நண்பர்களே. என்னங்க எங்க இருக்கு
கேட்ஃபிஷோட மாட்டி இருக்குது அது. நாங்க போட்டு வச்சிருந்த தூண்டிலோட நரம்பு அப்படியே எங்களுக்கு பின்னாடி பக்கத்துல உள்ள செடிங்களுக்குள்ள சிக்கின மாதிரி இருக்குதுங்க. ஒன்னும் புரியாம ஒரு குழப்பத்திலேயே அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தான் நண்பர்களே போய் பார்த்தேன் நானு, என்ன ஆச்சு அப்படின்றத. என்னங்க எங்கங்க போகுது, கரைக்கு போகுது, என்னாச்சு? இருங்க 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 இருங்க. நாங்கள் போட்டு வச்சிருந்த வாட்டர் கேன் தூண்டில் எப்படி பின்னாடி போச்சு, அதில் என்ன இருக்குது எதுவுமே தெரியல நண்பர்களே. அதை இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்ற நேரத்துக்குள்ளேயே இதில் ஒரு மீன் மாட்டிருச்சு. அந்த ஸ்டிக்கு இழுத்த வேகத்திலேயே தெரிஞ்சிருச்சுங்க இது கண்டிப்பாக பெரிய மீன் தான் அப்படின்றது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே. நமக்கு ஃபர்ஸ்ட் மாட்டின அதே சைஸ்ல ஒரு ரோகு மீன் தான் நண்பர்களே. ஆனா மீன் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது, இது கண்ட்ரோல் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு இந்த மீனை. இன்னைக்கு மட்டுமே நம்ம பிடிச்ச மூணாவது பெரிய மீன் நண்பர்களே இது. எல்லா மீனுமே ஒரு 6-7 கிலோ நெருக்கின மீனா தாங்க இருந்துச்சு. அடுத்து அந்த பாதியில விட்டு வந்த வாட்டர் கேன் துண்டில என்ன இருக்குது அப்படின்றத தாங்க பார்க்க போறோம். இப்ப போய் பார்க்கவா? மாட்டி இருக்கிற மீன் நல்லா பின்னாடி பக்கமா போய் அந்த காஞ்சி போன செடிங்களுக்குள்ளதான் நண்பர்களே சிக்கி இருந்துச்சு. இறங்கி போய் இழுத்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த மீன் வெளியிலேயே வந்துச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஏரி வவால் மாட்டிகிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் செகண்ட் பார்ட்டில் எல்லாம் ரோகுவாக தான் மாறி மாறி மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்க, மீன் மாட்டின தூண்டில் எதுவுமே நாங்கள் திருப்பி உள்ளே போடவே இல்லை நண்பர்களே. அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருந்த எல்லா தூண்டிலுமே மாறி மாறி மீன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லா தூண்டிலும் இப்படி வெளியில் எடுத்து போட்டால் எப்படி உள்ளே போகிறது? மறுபடியும் 4 செட்டு வெளியில் கிடக்கு. உங்களே கேட்கணும், என்னது இது? அப்படியே ரிலீஸ் பண்ணுறங்க. எல்லாமே பெரிய பெரிய மீனாக பிடிச்சிட்டு இருந்த நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சின்ன மீன் வந்து மாட்டுச்சு நண்பர்களே. சரி, வளர்ந்ததுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சின்ன மீனை அதே தண்ணியில் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். நம்ம இப்போதைக்குள்ளே பிடிச்ச மீன் எல்லாமே சிக்கம்பையில் போடாமல் வெளியிலேயே இருந்துச்சுங்க. அதெல்லாம் இப்போ தான் ஒரு ஒரு மீனாக எடுத்து சிக்கம்பைக்குள்ளே போட்டுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 25 கிலோ கிட்ட மீனை பிடிச்சி சேர்த்துட்டோங்க. அதனால் சிக்கம்பையை தூக்கக்கூட முடியல எங்களால். ப்ரோ, ஸ்டார்டிங்லாம் பையன் தூக்கி தூக்கி போட்டிங்களா? அதே மாதிரி தூக்கி போடுங்க ப்ரோ. அப்போ 2 மீன் இருந்துச்சு ப்ரோ, தள்ளி விடுறீங்க. இப்போ பையன் தள்ளி தான் ப்ரோ விடணும். நான் இவனை வழி இல்லை. நமக்கு மாட்டின கேட்ஃபிஷ் இன்னும் வெளியில் தான் கிடக்குது நண்பர்களே. நம்ம போட்டிருந்த பாப்பா பால் செட்டு அதை நல்லா உள்ளே முழுங்கிருச்சுங்க. நமக்கு இந்த மீன் தேவைப்படாது அப்படின்றதுனால பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணங்கிட்ட தாங்க இந்த மீனை கொடுத்து விட்டோம் நாங்கள். எல்லா துண்டிலையும் மீன் மாட்டி வெளியில் கிடக்க எப்படா இதெல்லாம் எடுத்து போட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த துண்டிலையுமே மீன் அடிச்சிருச்சு நண்பர்களே. ஆனால் நேரம் போக போக மீனோட சைஸுமே கொஞ்சம் சின்னதாகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சுங்க. சரி, இதுக்கு மேலே எல்லா துண்டிலையும் எடுத்து உள்ளே போட்டாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு இந்த மீனை பிடிச்சதோடையே நாங்கள் எங்களோட வேட்டையை நிப்பாட்டிட்டோம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நண்பர்களே. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புது லொக்கேஷனில் ஒரு புது சூப்பரான வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். லைட்டா